الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم. فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله، وأحذركم يوما عبوسا قمطريرا. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. صدق الله المولانا العظيم. قال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் ஏகனாயன் அல்லாஹ் உறுதினை போற்றி புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், உலகத்துக்கோர் ஒளியாகவும் மனித உலகத்துக்கோர் மனிதருள் மாணிக்கமாகவும் வந்துவித்த ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது பேரிலும், அன்னவர்களது சங்கியான குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபிஐன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், வலிமார்கள், மோமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பேரிலும் சாந்தியும் சமாதானமும் கயாமத் செய்தால் வரும் வரை உண்டாவதாக. புனித ஜும்மாவுக்கு வரை தந்திருக்கும் இறைவனின் நல்லடியாளர்களே, அல்லாஹும் அவனது ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களது வாழ்க்கையில் எந்தெந்த கர்மங்களை எல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்களோ அவைகள் அனைத்தையும் முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளவும், எவைகளை எல்லாம் செய்ய வேண்டாம் என்று ஹராமாக்கி வைத்துள்ளார்களோ அவைகள் அனைத்தையும் முற்றுமுழுதாக தவிர்ந்து ஒதுங்கி அல்லாஹ் உறுதினை மட்டும் பயந்து அஞ்சு தக்குவா செய்து வாழ்ந்து கொள்ளும்படி ஆரம்பமாக அடியேனா எனக்கும் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் அதனை அடுத்து உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். வல்லவனாம் அல்லாஹ் நம் அனைவர்களது வாழ்விலும் ரஹமத்தி செய்தருள்வானாக. ஹொத்துபாவுடைய நேரமோ பயானோ மிக மிக சுருக்கமான ஒரு ஹொத்துபா நேரம். அதனால யாரும் தூங்காம வேறு சிந்தனைகளோடு இருக்காம ஆரம்பத்திலிருந்தே சொல்லப்படுவதை நல்ல முறையில் கேட்டு நான் திருத்தத்தை ஏற்படுத்தி கொள்வேன் என்ற நல்ல சிந்தனையோடு கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலா நாயன் நம்முடைய வாழ்வில் பிரதிபலிப்பை தருவான் என்பதை சொல்லியவனாகவும், இரண்டாவதாக ஹொத்துபாவுக்கு வந்திருக்கின்ற நாம் பள்ளி வாசல்ல ஈத்திகாவென்னும் நீயத்தோடு அமர்ந்திருக்கின்ற நாம் நேரகாலத்தோடே வந்த நாம் நிறைய பேர் பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. உள் பள்ளியில கூட நிறைய சஃபுகள் காலியா இருக்கும் பொழுது பின்னால் உள்ளவன் அவளை தாண்டித்தான் வரணும். அதனால சொல்வதை கேட்டுக்கொண்டு இருப்பது மட்டுமல்லாம முன்னுக்கு வந்து உட்கார்ந்து போங்க. எப்பேயும் ஆரம்ப ஆரம்ப சஃபாக இருந்தால் பின்னால வாரவங்களுக்கு லேசா இருக்கும். விசேஷமாக ஹொத்துபாவிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்குது: மன் தஹத்தா ரிகாபன் நாசி யௌமல் ஜும்ஆ இத்தஹத ஜிஸ்ரன் இலா ஜஹன்னம். ஜும்மாவுடைய நாளில் யார் லேட்டாகி வாரவர் உட்கார்ந்து கொண்டு இருப்பவங்களுடைய களத்து பிடறிய தாண்டி வருவாங்களோ அவங்க வாரவங்க களத்து பிடறிய கத்தியால் அறுக்கிற மாதிரி திருசண்டு கொண்டு கால தூக்கி கொண்டு வருவாங்க. இவங்க நரகத்துக்கண்டே ஒரு பாதையை எடுத்து கொண்டுட்டாங்க என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதனால பின்னால வாரவங்கள நரகவாதியாக நீங்க மாத்தாம முன்னால வாரவங்க இந்த ஹொத்துபால மட்டும் கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு வாரக்கிழமைக்கு பழையபடி உட்காரவான நேரத்தோட வாரவங்க முன்னும் சஃபா இருங்க. எப்படி தொழுகைக்கு சஃபா இருக்கிறோமோ அத மாதிரி ஹொத்துபா கேட்கறதுக்கும் சஃபா இருங்க. ஹொத்துபா முடிந்ததும் எல்லாரும் தொழுவோம். அதனால பின்னால் உள்ளவங்க நெருங்கி கொண்டு முன்னால வார பிரச்சனை இருக்காது.
லேட்டா வாரவங்களுக்கு கூட அவங்கட பின்னால் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுக்கும் லேசா இருக்கும். அதனால இந்த ஹொத்துபாவில மட்டுமல்ல, இன்ஷா அல்லாஹ் கயாமத்து நாள் வரும் வரை நான் ஹயாத்தோடு ஜும்மாவுக்கு வரும் காலமெல்லாம் நேர காலத்தோடு வந்து நேர காலத்தோடு முன்சாஃபில் இருப்பேன் என்ற நல்ல நீயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அருமையான பேரன்பு பெருமக்களே, ரமலானை முடித்து சவ்வால் மாதத்தின் 10வது நாள் இன்று. நம்மில் அதிகமானவர்கள் சவ்வால் மாதத்துடைய 6 நோன்புகளை நோற்றவர்கள் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க, இன்று நோம்பில்லாமங்க, ஆனா நோன்பு குடிச்ச நன்மை எழுதப்பட்டு கொண்டு இருக்குது. நாளை சனிக்கிழமை நோம்பில்லாமங்க, ஆனால் நோன்பு குடிச்ச நன்மை இருக்குது. வார வெள்ளிக்கிழமை ஹொத்துபாவுக்கு வருவீங்க, நோம்பு இல்லாம இருக்கிறாங்க, நோன்பு குடிச்ச நன்மை இருக்குது. அவ்வளவு பெரிய நன்மை சவ்வால் மாதத்துடைய 6 நோன்பு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ரமலான் நோன்பு நோற்று அடுத்த நாள் சவ்வால் மாதத்தின் தலைப்பிறையில் பெருநாள் கொண்டாடி அதுக்கு பின்னால் தொடராக 6 நோன்புகள் நோக்குகிறார்களோ காலம் முழுக்க நோன்பு உடிச்ச நன்மை என்றாங்க. இப்ப நோன்பு உடிக்காத எத்தனையோ பேருக்கு கவலை வருது. அநியாயம், ரமலான் மின்னல் வேகத்துல போன மாதிரி சவ்வால் மாதமும் வந்து 6 நோம்பும் வைத்துட்டு. ஆனால் அதிகமான ஆண்கள் பெண்கள் நோயாளிகள் வயதாளிகள் அந்த 6 நோம்ப பிடிச்சி இன்றைய நாளும் அந்த நன்மை அடைஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ரமலானுக்கு முன்னால மௌத்தா நன்றி வைங்களே, ரமலானுடைய காலத்துக்கு முன்னால் மௌத்தான அவங்க 6 நோம்ப நொற்றவங்களாக இருந்தால் கபருக்கு போகும் பொழுதும் கபருக்குள்ளால் புகுதும் பொழுதும் நோன்பு நோட்ட நன்மையை அடைஞ்சவங்களாக கபருக்கு போறாங்க. கயாமத்து நாள் வரும் வரை கபரில் இருக்க போறாங்க. கயாமத்து நாள் வரும் வரையில நோன்பு நோட்ட நன்மை எழுதப்பட்டு கொண்டிருக்குது. அவ்வளவு ஆக பெரிய இபாதத்தான நோன்பு தான் சவ்வால் மாதத்துடைய 6 நோன்பு. அதை நோட்காதவங்களுக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது, இன்னும் நேரம். இன்றுதான் சவ்வால் மாதத்தின் 10வது நாள். இந்த மாதம் முடிய இன்னும் 20 நாட்கள் இருக்கிறது. இந்த 20 நாட்களுக்குள்ளால் இன்றிலிருந்து தொடராக பிடித்தாலும் அல்லது விட்டு விட்டு எப்படியோ இந்த சவ்வால் மாதம் 20 நாள் முடிவதற்கு முன்னால் பிடித்தால் காலம் போராக பிடிச்ச நன்மை அவங்களுக்கும் இருக்குது என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அந்த பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் வாளிப்பானாக. அருமையான பேரன்பு பெருமக்களே, ரமலான் மாதம் வந்ததும் ரமலான் வருகிறதே என்று சொன்னதும் தலைப்பிறை துவக்கம் அதிகமானவர்கள் 100க்கு 100 வீதமான மக்கள் தராவிஹ் தொழுகையோடும் தஸ்பீஹ் தொழுகையோடும் இமான் ஜமாத் 5 வக்தி தக்பீர்களையும் அவ்வல் தக்பீரோடு தொழுவதற்காக பாங்கோடு பள்ளியில் நிறைந்திருந்தோம். முன்பின் சுன்னத்துகள் எல்லாம் ஃபர்து கொண்டு தொழுது வந்திருந்தோம். பள்ளி வாசல் 5 வக்து தொழுகைக்கும் நிறைந்து வடிந்தது. பயான்களை நிறைய கேட்டோம். இஃப்தாருடைய நேரங்களில் நிறைய பேர்கள் இஃப்தாருடைய ஏற்பாடுகளை செய்து வந்த எல்லோரும் ஒன்றாக தோளோடு தோல் இணைந்து ஒன்றாக உட்கார்ந்து இஃப்தார் நோன்பு திறந்தோம். ஜகாத்து கொடுத்தோம், சதக்காக்களை கொடுத்தோம், உம்ராக்களை செய்தோம். நிறைய மக்கள் கடைசி 10 நாட்களில் ஆயித்திக்காக இருந்தோம். லைலத்துல் கத்ருடைய இரவை அடைய 1000 மாதங்களை விட 83 வருஷம் 4 மாதங்கள். அத ஒரு இரவில் அடைய எந்த இரவோ தெரியாது, 21வது இரவா, 23வது இரவா, 25ஆ, 27ஆ, 29ஆ என்று தெரியாமல் எந்த இரவோ தெரியா அதை அடையணும் என்று எல்லோரும் பள்ளியில் ஐத்திக்காக இருந்தோம். இப்படியெல்லாம் இருந்த நாம் சவ்வால் மாதம் வந்தது, பெருநாள் கொண்டாடினோம். இது போன்ற நல்ல முறையில் நோன்புகளை நோற்று இபாதத்தோடு இருந்து கல்பு சந்தோஷமாக நிறைய மக்கள் கல்பு உருகி அல்லாவிடம் அல்லது சஹருடைய நேரத்தில் தஹஜ்ஜுதுடைய தொழுகைக்கு பின்னால் இஃப்தாருடைய நேரத்தில் நிறைய நேரங்களில் துஆவில் இருந்தோம். கண்ணீர் வடித்து பாவ மன்னிப்பு கூறினோம். இப்படியெல்லாம் செய்த நம்மில் நிறைய மக்கள் இது போன்ற நோன்புகளை இபாதத்துகளை செய்து இப்ப பார்த்தா நிறைய பேரை பள்ளி வாசல்ல சவ்வால் மாதத்தில இருந்து பெருநாள் கொண்டாடி அடுத்த நாளில் இருந்து சொபகு தொழுகைக்கு காணம், லோகருடைய ஜமாத்துக்கு நிறைய வந்த மக்களை காணவில்லை.
அசருக்காக வந்தவர்களை காணவில்லை. ரமலானில் இப்படியெல்லாம் ஜும்மாவுக்கு இருந்தோம், நிறைய பேர்கள் இருந்தார்கள், அந்த நிறைய பேர்களில் அதிகமானவர்களை காணவில்லை. இந்த சமூகமா நோம்பு நோட்டார்கள் என்று நினைக்கும் அளவுக்கு தலைகீழாக மாறிவிட்டது. அருமையான பேரன்பு பெருமக்களே, ரமலான தந்ததே நல்லவனாக மாறி எப்பொழுதும் இபாதத்தோட இருக்க பாருங்க. ரமலான்ல இஷாவுக்கு வந்தா 1.5-2 மணித்தியாலம் இரவில் இருப்போம். தராவி தொழுகை என்று பயான் என்று இப்படி நிறைய நேரம் பள்ளிவாசல்ல. ஆனா சவ்வால் மாதம் பெருநாள் இரவில் இருந்து அந்த 1.5 மணித்தியாலம் பள்ளியில் இருக்க தேவையில்லை. 10 நிமிஷம் இமாம் ஜமாத்துக்கு, இஷா தொழுகையோட சுன்னத்து தொழுகையோட வீட்டுக்கு போவோம், வித்ரி தொழுகையோட வீட்டுக்கு போவோம். ஆனா தராவீஹிக்கு இருந்த நாம் 10 நிமிஷம் இஷா ஜமாத்துக்கு வர முடியாத கஷ்டமான நிலை மாறிவிட்டது. லோஹருக்கு நேரகாலத்தோடு வந்தோம், 12:16 லோஹருடைய பாங்கு, 12 மணிக்கே வந்தோம். எப்ப சும்மா நாள் ரமலானுடைய ஏனைய சனிக்கிழமை ஞாயிற்று கிழமை நாள். ஆனா ஜும்மாவுடைய நாளையில ஹொத்துபா ஓதிக்கொண்டிருக்கும், இன்னும் பள்ளிக்கு வந்து முடியல. அருமையான பேரன்பு பெருமக்களே, படைச்ச ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வை ஏமாத்த இயலாது. நாங்களே ஏமாத்திக் கொள்கிறோம், எங்களுக்கு தான் அந்த நஷ்டம். அமல் செஞ்சாலும் எங்களுக்கு தான், அமல் செய்யல பாவம் செய்கிறோம், அமல்ல பொடுவோக்குத்தனம் செய்கிறோம், வீணடிக்கிறோம், அதுவும் எங்களுக்கு தான். அருமையான பேரன்பு பெருமக்களே, கபருக்கு போனவங்கள் எல்லாம் உலகத்தில் சம்பாதித்தான் அனுபவிக்கிறாங்க. சம்பாதித்தா சல்லி அல்ல, கடை அல்ல, ஊடு வாசல் அல்ல, அதெல்லாம் உலகத்தில் ஈக்க காட்டிலும் தேவை. உலகத்துக்கு ஏன் வந்தோம்? இபாதத்தை செய்ய, அல்லாஹ்வை தொழ, நோம்பு நோட்க, ஜகாத்து சதகா கொடுக்க, திக்ரு சலவாத்து செய்ய, இந்த இபாதத்தை யார் சம்பாதிச்சாங்களோ கபரில அதைத்தான் அனுபவிக்கிறாங்க, அதைத்தான் அவங்க அழிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அருமையான பேரன்பு பெருமக்களே, இந்த உலகம் எங்களை ஏமாற்றக்கூடியது என்பதை யாரும் எந்த நேரமும் மறந்து விடாதீங்க. ஜும்மால சொல்ற நேரத்துக்கு மட்டும் உலகம் எங்களை ஏமாத்துறது விளையாட்டாக எடுக்கப்படாது. புத்திய பாவிச்சு பாவிக்கோனும், புத்தியோடு உலகத்தில் இருக்கணும் என்று ஹொத்துபா ஓதிக்கொண்டிருக்கிற நேரத்துல மட்டுமல்ல அந்த சிந்தனை வரணும், படுக்க செல்ல வரணும், தஹஜ்ஜத் தொழுகை கிளம்புற நேரத்துல கூதலா இருக்குது கொஞ்சம் போத்தி கொண்டு படுத்து சொபு பாங்கு செல்ல எலும்பமைந்து போத்தி கொண்டு படுக்கிறல்ல, அந்த நேரத்துல ஞாபகம் வரணும். அப்படி படுத்த எத்தனையோ பேர் கொஞ்ச நேரத்துல எலும்பமைந்து விடிஞ்சவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க, சொபு தொழல்ல. அருமையான பேரன்பு பெருமக்களே, உலகத்தில் செல்வத்தோடு வாழலாம், செல்வம் குறைவாக வாழலாம், உலகத்தில் நோயோடு வாழலாம், ஆபியத்தாக சுகத்தோடு வாழலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் மனிதர்கள் மௌத்தாகத்தான் பிறந்திருக்கிறார்கள். நிச்சயம் அவர்கள் மௌத்தாகுவார்கள், மௌத்து அவர்களை பிடிக்கும். நாமே சென்று மௌத்தை தேடுவது அல்ல, நாமே போய் மௌத்தாகி கொள்வது அல்ல, மௌத்து நம்மை பிடிக்கும். மலக்குள் மௌத் நம்மை தேடி வருவார். பள்ளி வாசல்லையோ, கடையிலோ, அல்லது வீட்டிலேயோ, அல்லது ரோட்டிலேயோ எங்க எங்களை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய முடிவு மலக்குள் மௌத்துடைய உள்ளம் கையில் இருக்குமோ அப்ப வருவாங்க. எப்படி இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட வயதில் இருந்தாலும், ஏதோ ஒரு காரணத்தை வைத்து அந்த மௌத்து அந்த காரணத்தை மக்களுடைய நாவிலே போட்டுவிட்டு இவர் இதனால மௌத்தானார், இவருக்கு ஹார்ட் அட்டாக் இருந்த, இவருக்கு கிட்டத்தெல்லாம் பைபாஸ் செய்யப்பட்ட, இவருக்கு டெங்கு காய்ச்சல் வந்த, இவருக்கு அந்த நோய் வந்த, இந்த நோய் வந்த, எத்தனைய நோய்களை மக்கள் பேசிக்கொண்டு இருப்பாங்க. ஆனால் மனிதனோ மௌத்தாகி கபருக்கு சென்று விடுவான். மௌத்தாகி கபருக்கு சென்ற யாரும் நம்மிடத்தில் வந்து திரும்பி நாங்க இப்படித்தான் கபர்ல இருக்கிறோம், கனவுல வந்து நான் இப்படித்தான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொன்னது கிடையாது. ஆனால் மௌத்தாகி போன ஒவ்வொரு மனிதர்களும் உலகத்தில் சாலிஹான நல்ல இபாதத்துகளை செய்தவங்களா இன்றும் நல்ல முறையில் தான் கபர்ல இருக்கிறாங்க, சந்தோஷமாகத்தான் இருக்கிறாங்க. எதை நாங்க செய்கிறோமோ, எதை சம்பாதிக்கிறோமோ, எதை தேடுகிறோமோ, அதுதான் கபருக்கு நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம், ஒரு ஆயுதம். அருமையான பேரன்பு பெருமக்களே, உலக வாழ்க்கையிலே ஹயாத்திலே அல்லாஹ்வை ஒவ்வொரு மனிதனும் நெருங்கின நண்பனாக ஆக்கி கொள்ளணும்.
கண்மணி முஸ்தபா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நெருங்கிய محبت வைத்தவர்களாக அவர்கள் எதை விரும்பினார்களோ அதை விரும்ப வேண்டும் நம்முடைய பெற்றோர்களை விட எங்களுடைய மனைவி மக்களை விட எங்களுடைய நண்பர்களை விட எங்களுடைய உயிர் என்று கடையை வச்சி கொண்டிருக்கிறோம் சொத்து ஏண்ட உயிர் அது இருந்தா தான் நான் உயிர் வாழ ஏலும் என்று நினைக்கிறோம் இதெல்லாத்தையும் விட கண்மணி முஸ்தபா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உயிரை விட மேலாக மதிச்சி அவங்க விருத்தத நாங்களும் விருக்கணும் அவங்க விரும்பினத நாங்களும் விரும்பணும் அவங்க எதெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் ஆசையோட ஆர்வத்தோட தேவையோட செய்யணும் அருமையான பேரன்பு பெருமக்களே அல்லாஹு தஆலா நாயன் நமக்கு பல சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறான் பல வருடங்கள் ரமலான் வந்துட்டு வந்துட்டு போனது எத்தனையோ ரமலான்ல சொல்கிறோம் ரமலான் முடிந்தும் சொல்கிறோம் ரமலானுக்கு முன்னாலும் சொல்கிறோம் ரமலானுடைய நோக்கமே தக்குவா வர பயபக்தி வர இறைவனை நெருங்க அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த இபாதத்தை தேவையோடு ஆசையோடு செய்ய மனிதர்களோடு நட்குணமாக பழக ரமலான் எப்படி சந்தோஷமாக கழிந்ததோ அதுபோன்றுதான் சவ்வால் மாதமும் கழிய வேண்டும் அதுபோன்றுதான் சவ்வால் மாதத்தை அடுத்து வருகின்ற சங்கையான பரக்கத்தான மாதம் துல்காதாவின் மாதம் சங்கையான மாதம் அதனை அடுத்து துல்ஹிஜ்ஜாவின் மாதம் இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்தியாலமும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு அல்லாஹ்வுடைய பயத்தோடு தக்குவாவோடு மக்களோடு பழகிற குணம் நற்குணமாக பழகிற நேரமாக காலமாக கழியணும் அருமையான பேரன்பு பெருமக்களே அப்படித்தான் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள் அப்படித்தான் சஹாபாக்களை பார்த்த சஹாபாக்களிடம் இல்மு படிச்ச சஹாபாக்களை கண்ட தாபியீன்கள் வாழ்ந்தார்கள் அப்படித்தான் தாபியீன்களை கண்ட பார்த்த இல்மு படிச்ச அத்தபு படிச்ச ஒழுக்கம் படிச்ச தபா தாபியீன்கள் வாழ்ந்தார்கள் அப்படித்தான் இமாம்கள் தபா தாபியீன்களை பார்த்து அவங்க சொன்னதை அவங்க செய்ததை அவங்க வாழ்ந்தாங்க இப்படி இப்படித்தான் எங்கட உம்மா அப்பா சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்ந்தாங்க வாழ்ந்து காட்டினாங்க சொன்னாங்க அதைத்தான் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய ஆசிரியர்கள் ஆசிரியைகள் உஸ்தாதுமார்கள் இதைத்தான் நமக்கும் சொல்லி தந்திருக்கிறாங்க அதனால வெறுமனே வலது காதால கேட்டோம் இடது காதால விட்டோம் பயான் நல்லா இருந்தது நல்லா ரசித்தோம் நல்லா சொன்னாரு சட்டப்படியாக கொடுத்தாரு என்று வெறுமனே காத்தில வாய் பேச்சாக விடாம பேசின முதலாவது நான் இரண்டாவதாக நீங்க எங்கட வாழ்க்கையில இருக்கணும் அருமையான பேரன்பு பெருமக்களே ரமலான்ல நாம பேணினோம் அதிகமா அஸ்தகஃபிருல்லாஹ் அலீம் என்று சொன்னோம் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை சொன்னோம் அதிகமாக அஸ்அலுகல் ஜன்னா சுவர்க்கத்தை கேட்டோம் அதிகமாக வஊது பிக மினன்னார் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டோம் அதிகமான நேரம் துஆவல கழிஞ்சது இப்ப ரமலான் முடிஞ்சிட்டு ஆறு நோம்பு முடிஞ்சிட்டு இனி பழைய வடி கதவை துறண்ட மாதி நாவ மோசமான விஷயங்கள் எல்லாம் பாவிச்சு கொண்டு போய் வேசிக்கொண்டு கோல் சொல்லி கொண்டு கல்ப நோவிச்சு கொண்டு அடுத்தவன் ஏசி கொண்டு அடுத்தவனோடு அடிச்சு கொண்டு திட்டி கொண்டு நேரம் கழியுமாக இருந்தால் ரமலானில் செஞ்ச பாதுகாத்த அமல் எல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும் அழிஞ்சி போய்விடும் ரமலான்ல செஞ்ச அமலை பாதுகாப்பதோடு ரமலானில் செஞ்ச எல்லா இபாதத்தையும் தராவீஹ் தொழுகை அல்லாத எல்லா இபாதத்தையும் அல்லாஹுக்காக இஹ்லாஸ் என்று சொன்ன மன தூய்மையோட நான் செய்வேன் ஏன்ன நாவ நான் பாதுகாப்பேன் ஏன்ன கரங்களை நான் பாதுகாப்பேன் என்று நல்ல நீயத்தோட வாழ்ந்து பாருங்க ரமலான்ல சந்தோஷமா இருந்த மாதிரி ரமலான்ல கேட்ட துஆவெல்லாம் ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ் கபூல் செஞ்சு தந்த மாதிரி சவ்வால் மாதத்திலேயும் அப்படி நடக்கும் துல்காதா மாதத்திலும் நடக்கும் துல்ஹிஜ்ஜா மாதத்திலும் நடக்கும் மலக்குல் மௌத் எங்களை சந்திக்கும் வரையில் நடக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது நாங்க ரமலானுக்கு முன்னால் இருந்த மாதிரி திருப்பி நேரம் கிடைச்சா தொழுகிற நேரம் கிடைச்சா திக்ரி செஞ்ச நேரம் கிடைச்சா சலவாத்து ஓதுற மிச்சமாக இருந்தா தான் சதக்கா கொடுக்கிற என்ற மோசமான அமைப்பு எங்ககிட்ட வரமாக இருந்தா பலவிதமான நோய்களை சந்திக்க வேண்டி வரும் பலவிதமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும்
பலவிதமான கவலைகளுக்கும் துக்கங்களுக்கும் ஆளாக வேண்டி வரும். இதெல்லாம் உலகத்தில் வாரதுதான். ஆனால் வந்தாலும் அல்லாஹ்வுக்காக தன்னை இபாதத்துல கழிக்கிறவன், அல்லாஹ்வுடைய சிந்தனையோட இருப்பவன், ரமலான்ல இபாதத்தோட இருந்த மாதிரி அடுத்த நாட்களையும் கழிக்கிறவனுக்கு அல்லாஹ் லேசிப்படுத்தி காண்பிக்கிறான். அருமையான பேரன்பு பெருமக்களே, மௌத்து என்று சொன்னது திடீரென்று வரக்கூடியது. அடுத்த வருஷம் ஹயாத்தோடு இருந்தால்தான் நமக்கு ரமலான். அடுத்த ஆண்டு நாம் ஹயாத்தோடு இருந்தால்தான் ரஹமத்துடைய 10 நாட்கள். அடுத்த வருஷம் ஹயாத்தோடு இருந்தால்தான் பாவ மன்னிப்புடைய 10, நரக விடுதலையுடைய 10, லைலத்துல் கத்ருடைய 20, 83 வருஷம் 4 மாதங்கள் செய்த இபாதத்துடைய நன்மை, சதக்கா கொடுக்கிற பாக்கியம், ஜகாத்து கொடுக்கிற பாக்கியம் எல்லாம் ஹயாத்தோட இருந்தாத்தான். அடுத்த ரமலான்ல வாரத்துல சந்தேகம் இல்ல வரும், அதுல என்ன சந்தேகம். ஆனா ஹொத்துபா ஓதிக்கொண்டிருக்கிற நானும் தான், ஹொத்துபாவை காது தாழ்த்தி கொண்டிருக்கிற நீங்களும் தான், ஹயாத்தோடையா கபரிலையா மண்ணுக்கு கீழேயா என்பதுதான் கேள்விக்குறி. அந்த கேள்விக்குரிய பதில நாங்க தான் சரி பண்ணணும், நாங்க தான் சரி கட்டணும். அதனால அருமையான பேரன்பு பெருமக்களே, வாழ்க்கை என்பது சொன்னது தவாசாவல்ல. ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு சந்தர்ப்பம், ஒரே ஒரு உயிர் தான். ஒரு உயிர் போனா இன்னொரு உயிர் இருக்கு யாரேலும் அப்படி ஒன்று இருக்குதா? இல்ல, ஒரு உயிர் தான் உடம்புக்குள்ளுக்கு ஓடுது. அது வெளியே போனண்டு வைங்க, அவர் மரக்குத்தி அவரை 24 மணித்தியாலத்துக்கு மேல வச்சா நாத்தம் தான் வீசும். அவரால் வேறு இல்லை, அவரால் வேலை இருக்குது என்று இருக்குமெண்டா உலகத்துல நல்லவனாக நேரம் கழியணும். அருமையான பேரன்பு பெருமக்களே, இதுக்கு முன்னாலையும் சொல்லியிருக்கிறேன் என்பது ஞாபகம். சொல்வாங்களே தமிழ்ல, காலம் பொன்னானது கடமை கண் போன்றது என்று. காலம் பொன்னானது அல்ல, அந்த உதாரணம் அவ்வளோ நல்லா இல்லை. டைம் ஆஃப் கோல்டுவாங்க, அந்த உதாரணம் அவரோ நல்லா இல்ல. டைம் நேரம் வந்து கோல்டா, அதை விட மேல் கோல்டிக்கே தங்கம் நகை அது இல்லா போனி வைங்களே, நாங்க திருப்பி சம்பாதிச்சு வாங்கியிலும் அல்லது ஆசிரியங்களுக்கு அதியா தருவாங்க, அல்லது தேடினா கிடைக்கும். மூணுல ஒன்று நடக்கதான் போகுது, தேடினா கிடைக்கும் அல்லாட நாட்டத்தில் இருந்தா, அல்ல ஆசிரியர் ஒருத்தர் அதியா தருவாங்க, அல்ல திருப்பி சம்பாதிச்சு வாங்கியிலும் நேரம் போனண்டு வைங்களே, திருப்பி வருமா? ரமலான் முடிஞ்சிட்டு, நாளைக்கு ரமலான் அல்ல சௌவால் தான், அடுத்த ரமலான் தான். இனி ஹயாத்தோட இருந்தாத்தான் கிடைக்கும். நாளைக்கு சனிக்கிழமை முடிஞ்சு இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, திருப்பி வெள்ளிக்கிழமை அடுத்த புதிய வெள்ளிக்கிழமை தான். நேரம் போனா போனது திரும்பி வராது. அதனால போறதுக்கு முன்னால புத்திய பாவிச்சு ஒவ்வொரு நேரத்தையும் செக்கனையும் நல்ல முறையில் கழிக்கணும். அப்பதான் அல்லாஹ்வை நண்பனாக ஆக்கலாம். அப்பதான் கேட்கிற துவாவெல்லாம் முஸ்தஜாபா. இப்ப நாங்கெல்லாம் ஹொத்துபாவை நீட்டேலாது, ஏலவேல எக்ஸாம் உடைய நாள், இதை மட்டும் நான் சொல்லிட்டு ஹொத்துபா முடிக்கிறேன். அருமையான பேரன்பு பெருமக்களே, எங்ககிட்ட ஒண்டிக்கு கெட்ட வழக்கம் அது. என்ன கெட்ட வழக்கம் தெரியுமா? நான் கேட்டாலும் அல்லா தாரில்ல, கேட்கலாம் கபூல் ஆகிறல்ல அசிர்த்தாங்க, என்ன செய்ய? அல்லாவோட கோபமா பேசுறாரு மௌலவியோட. அதே நேரம் அல்லாஹ் எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் மனசு சந்தோஷமாக இபிலீஸ ஷைத்தான நண்பனாக ஆக்கி அல்லாஹ்வை வெறுத்து அவர் ஜொலியா இருக்கிறார். கூதலண்டி போத்தி கொண்டு படுக்கிறார். முடுமை முடிச்ச படுக்க 8 மணிக்கு எழும்புறார். தஹஜ்ஜதும் இல்ல, சுபஹுடைய சுன்னத்தும் இல்ல, சுபஹும் இல்ல, படுக்கிறார். ஜும்மாவுடைய நாளையில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தோட வாங்க, ஸலவாத்து ஓதுங்க, இமாம் வாரத்துக்கு முன்னால் எல்லாரும் வரவணும் பண்ணி சட்டம் சட்டமெண்டா வாங்க சொல்ற சுண்ணத்தான ஒரு வார்த்தை. அப்படி வாரதான் சுண்ணத்து, அப்படி எல்லாம் வாரில்ல. அவர் லேட்டாய் வார, லேட்டஸ் ஆகி போற, இங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அண்டி சொல்லி முடிக்கிறார் போறாரு. அவர் ரெண்டு சைடுக்கும் சலாமும் கொடுத்து அவர் வந்தது அல்லா மஜீர்னா மினன்னாரோ செல்ல செல்ல துவால. இப்படி எத்தனையோ செய்தி அடுக்கிறதுக்கு. ஆனா இவட்ட துவானு கபூல் ஆகிறில்லை என்று அவர் வெறுக்கிறார் அல்லாவை. இது நியாயமா? இது புத்தி படிச்சொத்தர் சொல்ற வார்த்தையா? இது மடேன் சொல்றோண்டு. நீங்க எல்லாம் யோசிக்கவானம், எனக்கு மடேன் சொல்றாங்க, அப்படி யோசிக்கவானம். நாங்கெல்லாம் ஒரு ஊர் மக்கள், யாரும் கோபிச்சு கொள்றதுக்கு இல்ல, புத்தி உள்ளவங்க தானே நாங்க. நியாயத்தை யோசிப்போமே. அல்லாவுக்கு வெறுப்பானதெல்லாம் செய்யற, இவர் கேட்கிற எல்லாம் கொடுக்கணும். உலகத்துல எந்த பஸ் விரும்புற
டைமுக்கு 9 மணிக்கு கடை வாண்டி இவர் 10 மணிக்கு வாரு டைமுக்கு சம்பளத்தை கேட்கிறாரு பாஸ் சந்தோஷமா தருவாரா இந்த ஆண்டு வெறுத்து கொண்டு தருவாரா அடே நான் வாரத்து முன்னாள் நீ கடைக்கு முன்னாள் இருக்கணும் அவத சட்டம் சட்டத்துக்கு மாத்தம் ஆனா டைமிங் சம்பளம் வேணும் இது உலகத்துல எவனும் பொறுக்கிறதில்லை படிச்ச ரப்புல் ஆலமீன் ஐயா அல்லாவுக்கு துரோகம் செஞ்சி 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 அவருக்கு ஏதோ தேவை அழுது கேட்கிறான் அல்லாஹ் கொடுக்காமல கொடுக்கிறவன் ஆனா கொஞ்சம் லேட் ஆகி கொடுப்பான் அவசரமா கொடுப்பான் அல்ல ஒரு முசீபத்தை தடுப்பான் அவனுக்கு வாரது ஏதோ ஒன்று நடக்குது ஆனா இவர் கிடக்கல் ஏன் இவர் கோவப்படுகிறார் இப்ப துவா விட்டு இருக்கிறார் இது பிளே அல்லாவுக்கு நெருக்கமா வாங்க அவன் சொல்றவன் என்னங்க நீங்க முஸ்தஜாபு தாவா அருமையான பேரன்பு பெருமக்களே பாவிச்சு ரமலான்ல செஞ்ச அமல் எல்லாம் செஞ்சு கொண்டு நாம பாதுகாத்து நல்லவனாக மாறி நல்ல மௌத்தை அடைவோமாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக யாரெல்லாம் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய பெற்றார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய மனைவி மக்கள் உஸ்தாதமார்கள் ஆசிரியர்கள் எங்களுடைய இந்த ஊர் மக்கள் மௌமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் ஹயாத்தானவர்கள் மௌத்தானவர்கள் அனைவருடைய பாவங்களை ரப்பே ரஹ்மானே நீ மன்னிப்பாயாக அனைவர்களுக்கும் ரஹ்மத்து செய்வாயாக அனைவர்களுக்கும் பரக்கத்து செய்வாயாக ரமலானில் செஞ்ச அமல் எல்லாம் மௌத்து தொடர செய்வாயா அடுத்த ஆண்டிலும் நம்ம எல்லாம் நீ ரமலான் ஹயா தொடி வைப்பாயா நோய் இல்லாமல் வாழ செய்வாயா டெங்கு ஹார்ட் பிரஷர் பைபாஸ் இது போன்ற நோய்கள் இருந்து அனைவர்களுக்கும் நீ ஆஃபியத்தை தந்தருவாயா வைத்தியர்களால் கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் ஒரு விதம் என்று தள்ளப்பட்ட நோய்கள் அந்த நோய்கள் இருந்து எங்களுக்கு ஆஃபியத்தை தருவாயா ரப்பே ரஹ்மானே எங்களில் எத்தனையோ பிள்ளைகள் ஆண்கள் பெண்கள் ஏ லெவல் எக்ஸாமுக்கு முகம் கொடுக்கிறார்கள் அவர்களுடைய எக்ஸாம் எல்லாம் இலவுபடுத்தி வைப்பாயா எல்லோருக்கும் நல்ல மார்க்ஸ் கொடுப்பாயாக எல்லா பிள்ளைகளுடைய கல்விகளையும் பெற்றோருடைய கல்விகளையும் படித்து கொடுத்த ஆசிரியர்கள் ஆசிரியருடைய கல்விகளையும் நீ சந்தோஷமாக்கி வைப்பாயாக வாலிபர்களுடைய எதிர்கால வாழ்வை நறும நமுள்ள சந்தோஷமான வாழ்வா மாற்றி அமைப்பாயாக ரப்பே ரஹ்மானை கேட்டதையும் கேட்க மறந்தையும் கண்மணி முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னோட பரக்கத்தினால் கபூலும் செய்வாயாக.